ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃப்லேருந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பரை எப்படி ஒரு பேசிக் கண்ட்ரோல் ஃப்ளோ ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு நம்ம இன்வாய்ஸ் நம்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றத பார்த்தோம். இந்த செஷனில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் எப்படி ஒரு நிறைய மல்டிபிள், அதாவது மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் வந்து யூஸ் பண்ணாமல் ஸோ அதை எப்படி ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் செஷன் வந்து போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷனில் நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட்கட்டாக போவோம். ஸோ ப்ரீவியஸ் செஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பிடிஎஃப் ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் மேனேஜ் பேக்கேஜஸில் போயிட்டு ஸோ ஆல் பேக்கேஜஸில் பிடிஎஃப் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பிடிஎஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, பிடிஎஃப் ஆக்டிவிட்டீஸ் அவைலபிளாக இல்லை, நான் காட்டுற பிடிஎஃப் ஆக்டிவிட்டீஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேருந்து கண்டினியூ பண்ணது தான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் செஷனில் வந்து நம்ம ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம். ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட்னா என்ன, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது நான் ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரீடபிள் பிடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் அ இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்வாய்ஸில் நான் இன்வாய்ஸை வந்து ரீட் பண்ணும்போது அந்த இன்வாய்ஸோட கண்டென்ட்டை வந்து ஒரு டெக்ஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். தட் இஸ் பிடிஎஃப் அண்டர் ஸ்கோர் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம வந்து ஒரு ரைட் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு நோட் பேடில் ரைட் பண்ணி பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நமக்கு இப்படி தான் இருந்தது. ஓகேங்களா? அந்த பிடிஎஃபோட கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இன்வாய்ஸ் நம்பரை வந்து எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கோ டு ஆக்டிவிட்டி பேனல். ஸோ இதில் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாலேஜ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி வேணும், இல்லை ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி லேர்ன் பண்ணிக்கணும்னா கூகுளில் வந்து நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து தாராளமாக வந்துட்டு லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? செல்ஃப் லேர்னிங் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு ஒரு இந்த செஷனுக்கு அப்புறம் நான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மேட்சஸ் அப்படின்ற ஆக்டிவிட்டி வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட போகிறேன். இந்த மேட்சஸ் தான் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து லிட்ரல், அங்கே டிஜிட், ஒன் ஆஃப், நன் ஆஃப், நன் ஒன் ஆஃப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இமெயில் வந்து என்னுடைய அவுட்புட்டாக வருது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து abc@gmail.com அப்படின்னு வந்துச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நான் வந்து இமெயிலை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இமெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு, அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இது. ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏபிசி அடுத்து ஃபாலோட் பை 1 2 3 4 5 இப்படி இருக்குது, எனக்கு இந்த பர்டிகுலர் நம்பரை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் டிஜிட்ஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் மட்டும் உங்களுக்கு ஃபெச் பண்ணி தரும் ரிசல்ட். நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் யூசிங் ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நமக்கு இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த கண்டென்ட்டை நான் எடுத்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டை நான் இப்படி எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் நான் வந்து என்னுடைய ஓன் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணணும், ஏன்னா என்னுடைய நீடட் வந்து வேறு. கரெக்டாக? ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கிளிக் ஆன் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இதில் நான் வந்து என்னுடைய ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வந்து எழுத போகிறேன். ஸோ உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து எழுதுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை டு லேர்ன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஆட்டோமேஷன்ஸ் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணுறத தவிர்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் செஷனில் வந்து நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்பரை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம், அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி அரேவை கன்வெர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம், அதுக்குள்ளே இன்னொரு அரே யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்வாய்ஸ் ஃபாலோட் பை இந்த ஹேஷ் இருக்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி, இந்த ஹேஷ் நம்பர் இருக்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி இந்த நம்பரை வந்து எனக்கு கெட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ப்ராக்கெட், க்வெஷ்சன் மார்க் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தென் இப்போ வந்து உங்களுடைய கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். இன்வாய்ஸ். ஓகேங்களா? இன்வாய்ஸ் தென் ஃபாலோட் பை ஹேஷ் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்ன உங்களுக்கு இருக்கு, அந்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் என்ன இருக்குது, நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டாட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 0 to 9 குள்ளே இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ 0 to
9க்குள்ளே இருக்குது அப்படின்றத வந்து நான் ரெகுலர் எக்ஸ்பென்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தென் ப்ளஸ் ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வந்து ஆட் பண்ணேன், உங்களுக்கான இந்த பர்டிகுலர் நம்பரை மட்டும் ஹைலைட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? விச் மீன்ஸ் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து இதுக்கு சூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மெத்தட் இருக்கும். ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு எனக்கு ஒரு நம்பர் எடுக்கணும், ஃப்ரண்டில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இன்பிட்வீன் ஸ்ட்ரிங்குக்குள்ளே டூ ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது அதை எடுக்கணும், இல்லை ஆல்ஃபாபெட் நியூமரிக் வந்து மிக்ஸ் ஆகி வருது அதை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ளூ இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சா, நான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குன்னு தனியாக வந்து ஒரு 10-15 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், ஃப்ரம் த பேசிக்லேருந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்து லேர்ன் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்து கிடைச்சாச்சு, கிளிக் ஆன் சேவ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இன்புட் வந்து ப்ரொவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ என்ன இன்புட்டு? இந்த ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட்டில் இருக்கிற பிடிஎஃப் டெக்ஸ்ட்ன்றது தான் நமக்கு இதுக்கு இன்புட். ஓகேங்களா? பிடிஎஃப் டெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும். ஓகேங்களா? அது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, கண்ட்ரோல் கே அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம இன்னொரு சின்ன ஒரு ஸ்டெப் மட்டும் போடணும். ஏன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேரியபிள் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மெத்தடில் இருக்கும், மேட்சில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஒரு அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்காக வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கெட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை கால் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஜீரோ, ஓகேனா, ஜீரோ வேல்யூ டாட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேருந்து வர ரிசல்ட்டை கெட் பண்ணுறதுக்கு ரெகுலர் ரிசல்ட் இந்த பர்டிகுலர் வேரியபிளிருந்து ஜீரோ ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஜீரோ டாட் வேல்யூ அரே ஆஃப் ஜீரோன்ற மாதிரி இதில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீரோ டாட் வேல்யூ வந்து கெட் பண்ணிட்டீங்கன்னா இதில் இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரைட் லைன் யூஸ் பண்ணுறேன், ரைட் லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இன்வாய்ஸ் நம்பர், ஓகேங்களா, நமக்கு டைரெக்டாக வந்துட்டு இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்றது வருதான்னு பார்ப்போம். ஸோ இன்வாய்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்வாய்ஸ் நம்பரும் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. தென் வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்து ரைட்டாக இருக்குது, 850888. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ப்ரீவியஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ப்ரீவியஸில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் கெட் இன்வாய்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் செஷன் வந்து பார்த்துறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு நோட் பேடில் எழுதி அந்த ரிசல்ட் வந்து செக் பண்ணோம், அதுக்கப்புறம் அரேபாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் ஈச் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் நம்பர் வந்து கெட் பண்ணோம். ஸோ மெனி ஸ்டெப்ஸ் ஆர் தேர். பட் இங்கே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் பிடிஎஃப் ஸ்ட்ரைட்டேவே வந்து மேட்சஸ் யூஸ் பண்ணோம், மேட்சஸ் இன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோம், வி காட் த இன்வாய்ஸ் நம்பர், தட்ஸ் இட்.